பள்ளிபாளையம் அருகே தனியார் காகித ஆலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் கலந்த புகையால் ஒரு கிராமமே பாதிப்புக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தனியார் காகித ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையிலிருந்து 3 புகை போக்கிகள் வழியாக புகைகள் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புகையுடன் சாம்பலும் கருந்தூசும் வெளியேறி வருவதால் ஆலைக்கு அருகிலுள்ள ஆயக்காட்டூர் எனும் கிராமமே அவதியுறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு சுவாசக் கோளாறு, குழந்தைகளுக்கு மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. குடியிருப்புகளுக்கு உள்ளே வெள்ளை நிற சாம்பல் படிவதால் உணவு சமைக்கவும் குடிநீர் அருந்தவும் முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை ஆலை நிர்வாகத்திடம் எடுத்துக் கூறியும் குடியிருப்பு பகுதிகளை வந்து ஆய்வு செய்த பின்னர் அதிகாரிகள் ஆலையின் புகைப்போக்கியில் ஓட்டை விழுந்துள்ளது, பராமரிப்பு பணி நடந்து வருகிறது என பல்வேறு சாக்குப்போக்குகளை சொல்லி வருகின்றனர். ஆனால் அந்த புகைப்போக்கியை சுத்தம் செய்வதில் மெத்தனம் காட்டி வருகின்றனர். இதனால் இந்த கிராமம் மக்கள் வாழத்தகுதியற்றதாக மாறி வருகிறது. எனவே தமிழ்நாடு அரசு இப்பிரச்சினையில் தலையிட்டு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாணிக்கங்க, நான் பள்ளிபாளையம் ஆலாம்பாளையம் பேரூராட்சியில் ஆயக்காட்டூரில் எங்கள் வீடு இருக்கு. இங்கே நாங்கள் பல வருஷமாக வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பக்கத்து வந்து பேப்பர் மில்ல காகித ஆலையிலிருந்து புகையாக வந்து சாம்பல் நிறத்தில் வந்து டெய்லி வருது. அது வந்து மூக்கில் ஏறுது. ரெண்டாவது வந்துங்க, இந்த நிலத்தில் பார்த்தா காரையில் பார்த்தா கம்ப்ளீட் வந்து சாம்பல் கலரில் தான் இருக்குது. காலை வைக்க முடியல அந்தளவுக்கு இருக்குது. நைட்டு வந்து 10:30 அந்த புகையாக வருது, திறந்து விட்டுறாங்க, இதிலிருந்து திறந்து விட்டுறாங்க, புகையாக வருது. அதிலிருந்து அந்த கழிவு வந்து கம்ப்ளீட் இந்த 1/4 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பக்கத்தை வந்து கம்ப்ளீட் எல்லா வீடுகளிலும் இதே மாதிரி தான் இருக்குது. இதனால் வந்து குழந்தைகள் வசிக்கிறக்கே தகுதி இல்லாத ஏரியாவாக இந்த ஏரியா இருக்குது. இதுக்கு வந்து பலமுறை சொல்லி அவங்க எந்த ஏற்பாடு செய்யலை. இதை உடனடியாக நிறுத்துறதுக்கு என்ன எதனால் வருது, அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இதை உடனடியாக நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்.